வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி செடியில் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு செஞ்சு கட்ட போகிறேங்க. வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. வீட்லேயே கத்திரிக்காய் செடி இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் வச்சு தாங்க உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். இது வெள்ளை கத்திரிக்காய்ங்க, ஒயலட் கலர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஒயலட் கலர் கத்திரிக்காய் செடியும் வீட்டில் இருக்குங்க. இந்த செடிக்கு எந்த செயற்கை மருந்து அடிக்கிறதில்ல. இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயில் இப்போ பொறிச்சுக்கலாம். செடியில் அரை கிலோ அளவு கத்திரிக்காய் கிடச்சிதுங்க. இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சை எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டேங்க, குழம்புக்கு நல்லா இருக்குன்னு. குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியில் வதக்கி அரைச்சிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. ஒரு கட்டி அளவு பூண்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. நான் 6 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. வரமிளகாய் சேர்த்தி 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 மூடி அளவு தேங்காய் திருவி சேர்த்திக்கிங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்செடுத்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம்லாம் ஆறிடுச்சுங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் அரைச்செடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்செடுத்துக்குங்க. அடுத்தது குழம்பு தாளிச்சுட்டுலாம். இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா மஞ்சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். புளிக்குழம்புலாம் மஞ்சட்டியில் வைக்கும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். இந்த மூணையும் நல்லா பொரிய விட்டுடலாங்க. சுத்தமான மரச்சிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கனால தான் இந்த மாதிரி நுரை வருது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5/6 சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் முழுசாக சேர்த்திக்கிங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயோட அடிப்பகுதியில் எக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி வரும். நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு. பாருங்கள் கத்திரிக்காயில் எவ்வளோ சுருங்கி வந்திருக்குன்னு. கத்திரிக்காயோட கலரே நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்தது புளிக்கரைசலும் சேர்த்திக்கலாங்க. 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு புளிக்குழம்பு தூள் சேர்த்திக்கிறேங்க. இது வத்தல் புளிக்குழம்பு தூளுங்க, எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை சேர்த்திக்கிங்க. குழம்பு கூடுதல் சுவையாக இருக்கும். நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டுங்க, அது வரையும் மூடி வைக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள் ஊற்றுன எண்ணெயில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசம் வருதுங்க.
நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கோங்க, வேணா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இன்னும் கொதிச்சுட்ருக்கு பாருங்கள், அதான் மஞ்சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே. நல்ல கமகமனு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க.